يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان يا حامل القرآن قد خصك الرحمن. الحمد لله. என்னுடைய இயர் பெயர் வந்து முரளி, ஆனால் இப்போ வந்து ஷாஹித் இப்ராஹிமாக அழைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என்னை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லிடுறேன். நான் வந்து பிஇ முடிச்சுட்டு இப்போது ஒரு கேலிப்ரேஷன் சர்வீஸ் கம்பெனியில் வேலை செஞ்சு கொண்டுருக்கேன். என்னுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா, கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா உண்மையிலே வந்து இப்போ நினச்சாலும் எனக்கு கண்ணீர் வருது. நான் என்னுடைய தகப்பனார் வந்து சிலை செய்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் இப்ராஹிம் அலைஹி வஸலாம் தெரியும் உங்களுக்கு. அதே போல் நாங்களும் ஒரு சிலை செய்யக்கூடிய என் மூதாதையர்கள், என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா எல்லாம் வரிசையாக வந்து சிலை செய்கிறவர்கள் தான். இப்போயும் அப்பா அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பதியில் எங்களுக்குன்னு சொந்த இடம் இருக்குது. அங்கே ஒரு 30 குடும்பத்தை வச்சு விநாயகர் சதுர்த்தி எப்போ பார்த்துருப்பீங்க, 10 அடி 12 அடியிலாம் தெருமுக்கிலெல்லாம் வைப்பாங்க விநாயகர். அந்த மாதிரி விநாயகர் எல்லாம் வந்து திருப்பதியில் செஞ்சு இங்கே சென்னைக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு இந்து முன்னணி அமைப்புக்கும் வந்து அப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. அவர் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கணும். அதை தொடர்ந்து என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் நேஷனல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கப்போ வந்து ஒரு ஒழுக்கமே இல்லாமல் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஒழுக்கம்னா என்னென்னு வந்து இந்துக்கள் அதிகமாக சொல்லித்தரப்படுற, எனக்கும் அந்த மாதிரி தான். எதுவுமே வந்து கேட்காம, சரி ஓகே நம்ம பையன் தெரிஞ்சிருவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கங்கள், நண்பர்களோடு சேர்ந்து சண்டை போடுறது, அது இதுன்னு நிறைய பிரச்சனையாகவே வந்து ஸ்கூலில் இருந்து ஒரு மாதம் என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க 10th படிக்கும்போது. ஸோ அந்த ஒரு மாதம் சஸ்பெண்ட் பண்ணவுடனே வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா நான் அது வரைக்கும் நான் செஞ்ச தவறுகள் எதுவுமே என் வீட்டுக்கு தெரியாது. இந்த சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னை பற்றி அதிகமாக வெளியில் தெரியுது அவங்களுக்கு. ஏன் இவன் மட்டும் இப்படி இருக்கான், மற்றவன் எல்லாம் இவன் அண்ணனும் அங்கே தான் படித்தான், அவனும் ஒன்றும் பண்ணல, இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னும்போது ரொம்ப அம்மாலாம் கவலைக்குள்ளாக இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நான் ஒரு மாதம் கழித்து நான் ஸ்கூலுக்கு திரும்பி போகிறேன். எனக்கு ஒரு சின்ன ட்ராக்ஸ் ஒன்று கிடைக்குது. இன்னும் நீங்கள் வந்து 10th படிக்கலையா, இங்கே வாங்க. நான் என்ன நினச்சேன்னா வந்து சரி ஏதோ கொஸ்டின் பேப்பர்லாம் தருவாங்க போல், ஏன்னா படிக்கிற எண்ணம் இருக்குது எனக்கு. ஆனால் வந்து நண்பர்களோடய சேர்ந்து சுற்றுறது அந்த எண்ணங்களால் வந்து இது அதிகமாக மூழ்கடிக்கப்படும். அது கீழே பார்த்தோன்னா ஒரு சபையோட சர்ச்சோட அட்ரஸ் தான் கொடுத்துருந்தது. இன்டர்நேஷ்னல் கிறிஸ்டியன் சர்ச்ன்ட்டு செலையூரில் இருக்குது. அந்த சபைக்கு போனேன். அந்த சபையில் வந்து ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஜீசஸ் யூத் மினிஸ்ட்ரின்ட்டு. அவங்களுடைய பாடல்களாலும் அவங்களுடைய, ஏன்னா வந்து நான் அப்போதைக்கு நான் ஹிந்துஸில் இருக்கேன், எனக்கு வந்து அதெல்லாம் புதுசாக தெரியுது. ஸோ இப்படிலாம் ஒழுக்கமாக இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவர்களுடைய பாடல்கள் வந்து இன்னும் கவர்ந்துச்சு. அப்போ வந்து நான் பள்ளி படிக்கும்பொழுதே வந்து கிட்டார் என்ற இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கிட்டேன். அங்கே வந்து அதிகமாக அதை பயன்படுத்தவே எனக்கு இன்னும் அதிகமாக ஈர்க்கப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஐசிசி சபையிலே நானும் ஒரு உறுப்பினராக மாறினேன். மாறினதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் அந்த சபையோடைய இசைக்கருவி வாசிப்பவனாக இருந்தேன். அல்ஹம்துலில்லா. அதுக்கப்புறம் வந்து ஒரு பைபிள் காலேஜ், அங்கேயே வந்து 10 பேர் தேர்ந்தெடுத்தாங்க எங்கள் சபையில். அந்த 10 பேரில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அந்த 10 பேருக்கும் வந்து எங்கள் சபை நடத்துகிறவரு பைபிள் காலேஜ்க்கு அனுப்புனாங்க, சாது செல்லப்பான்றவர்கிட்ட. சாது செல்லப்பான்றவர்கிட்ட வந்து 2 மாதம் பைபிள் காலேஜ் படித்தேன். அதில் நிறைய கேள்விகள் எழுந்துச்சு. ஆனால் நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா தாய் எப்படி ஒரு குழந்தை நம்புமோ அந்த மாதிரி நம்ம வந்து இறைவனை நம்பணும், சந்தேகப்படக்கூடாது. இதுதான் வந்து கிறிஸ்தவர்களுடைய முதல் கோட்பாடு. எந்த கேள்வியும் முதல்ல நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் நான் கேட்டதுக்கு ஒருத்தர் வந்து என்னை நல்லா திட்டி விட்டார். அதுக்கப்புறம் எனக்கு கேட்கவே மனசு வரல, ஏன்னா கேட்டதும் திட்டுறாங்கல்ல சரின்ட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இன்ஜினியரிங் சேர்ந்தேன். இன்ஜினியரிங் சேர்ந்தப்போ வந்து கொஞ்சம் மேக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருந்தேன். அப்புறம் நான் ஒரு இடத்துல டியூஷன் சேர்ந்தேன். அவங்க வந்து நல்ல இஸ்லாமிய பெண்மணி. அவங்க வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் கிறிஸ்டியானிட்டியை பற்றி பேசுவேன், அவங்க இஸ்லாத்தை பற்றி பேசுவாங்க. ரெண்டு பேருக்கும் வந்து காம்படிஷனாகவே அப்படியே ஒரு டிபேட்டாகவே நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் நான் டியூஷன் படித்தேன், அதையும் பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல உட்காந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க இஸ்லாத்தை பற்றி சொல்கிறாங்க, இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக கிறிஸ்தவத்தை ஏற்றுப்பீங்க, தாவீது எப்படி ஒரு கோலியாத்தை அடிக்கிறதுக்கு இறைவன் பயன்படுத்தினானோ
அந்த மாதிரி உங்களை அடிக்கிறது என்ன பயன்படுத்துவான்னு இந்த இடத்துல உட்காந்து நான் சொன்னேன் அவங்கள. ஆனால் இந்த இடத்துல உட்காந்து நானே சாட்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்ட்டு. அல்ஹம்துலில்லா, அந்த அவங்களுடைய முயற்சியின் காரணமாக எனக்கு வந்து இறை செய்தி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரெண்டு சைடும் வந்து டைலமாக ஆயிடுச்சு. என்னடா இதுவும் சொல்கிறாங்க இப்படியும் சொல்கிறாங்க, இதுதான் இப்போ உண்மை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அதுக்கடுத்து தான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். இது என்னுடைய வாழ்க்கை வரலாறு, நான் சின்னதாக சொல்லிட்டேன். ஏ அதுக்கப்புறம் வந்து இப்போ இஸ்லாத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பார்த்து கவலைப்பட்டது அதிகமாக இருக்குது. ரொம்ப அழுததும் நிறைய நாட்கள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா தொழுக மாட்டாங்க. ஆனால் வந்து என்ன பேசுவாங்கன்னா தொப்பி போட்டுட்டு தொழுகலாமா தொப்பி போடாமல் தொழுகலாமா, தக்பீர் கட்டுறது வயிற்றுக்கு மேலே கட்டலாமா வயிற்றுக்கு கீழே கட்டலாமா, கடைசி வரைக்கும் இந்த சண்டையிலேயே போயிட்டு இருக்கோமே தவிர கடைசி வரைக்கும் நம்ம தொழுக மாட்டோம். எப்படியாவது நீ கட்டிட்டு போ, இறைவனை வணங்க. ஏன் இறைவன் உன்னுடைய உள்ளத்துல இருக்க ஈமானத்தை தானே பாக்குறான், இறையச்சத்தை தானே இறைவன் பாக்குறான். ஆனா அதை நம்ம பார்க்க மாட்டோமே தொப்பி போட்டுட்டு. ஏன்னா நான் வந்த உடனே எனக்கு அதிகமா வந்து இந்த இன்னல்கள்லாம் நான் அனுபவிச்சேன். இந்த தவறு இதெல்லாம் நீ தொப்பி போடாம தொழுகக்கூடாது, நீ தொப்பி போடாம வெளியில போகக்கூடாது. இப்ப என்னுடைய வீட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது நான் இஸ்லாத்துக்கு வந்தது, தெரியாம தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கேன். தொப்பி போட்டுட்டு நான் வெளியில போனா என்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்பத்திக்கு வந்து நம்ம ரமலான் காலத்துல இருந்துகிட்டு இருக்கோம். ரமலான்ல வந்து நம்ம அதிகமான வந்து தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்ட்டு வந்து இறைவன் வந்து உங்களை அதிகமா வந்து பாதுகாக்கிற ஒரு கேடயமா வந்து இந்த நோன்பை உங்களுக்கு ஒரு வச்சிருக்கேன் அப்படின்னு இறைவனே சொல்றான். அந்த நோன்பு காலத்துல வந்து நம்ம நிறைய வந்து தவறுகள் செய்யறது தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா வந்து சில சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்ம அறியாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் புறம் கூறுதலை பத்தி பண்ணிடுறோம். அதுவும் சைத்தான் வந்து ரொம்ப ஜீனியஸ். அதில் எப்படி பண்றான்னா நம்ம செய்யற தவறுகள் நமக்கே அறியாமலே வாயில வரும். எப்படின்னா இப்ப நானும் இன்னொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கோன்னா அவரை வந்து நான் கேட்பேன், எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற. இது வந்து நல்ல நல்லா விசாரிக்கிற மாதிரி போகுது. அடுத்து நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க வேலை செய்யற இடம்லாம் நல்லா இருக்கா, இப்ப அவர் எப்படி இருக்காருன்னு இன்னொருத்தரை பத்தி கேட்பேன். அது நார்மலா அப்படியே பேசுற மாதிரியே போகும். ஆனா அடுத்த காரியம் என்ன பண்ணிடுறோம்னா நம்மளை அறியாமலே அவரை பத்தி தெரியாதுங்களாங்க அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க. இஸ்லாம் சொல்லுது மூன்று பேர்கள் அமர்ந்து பேசும்பொழுது இரண்டு பேர்கள் தனியாக பேசக்கூடாதுன்ட்டு. ஒருத்தர் இருக்கும் பொழுது தனியா பேசக்கூடாதுன்னும் பொழுது ஒருத்தர் இல்லாதவரை பத்தி நம்ம எப்படி அந்த இடத்துல பேச முடியும், அதுக்கு எப்படி இஸ்லாம் அனுமதிக்கும். இந்த தவறுகள்லாம் நம்ம அறியாமலே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். என்னன்னா வந்து ஏன் நம்ம ஏன் இப்படி இருக்கோம், ஏன்னா பேசுறோம் நலம் விசாரிக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனா பின்னாடி முடிவுல போய் நிற்கும் போது எங்க போயிடும்னா பாவத்தை பத்தி பாவத்துல முழுகிற மாதிரி ஆயிரும். இதை பத்தி ரசூலா சொல்றாங்க, தோட்டத்தின் பக்கம் நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது, இது ஒரு ஹதீஸ் இருக்கு, தோட்டத்தின் பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது இரண்டு கபர்ல இருந்து வேதனைப்படுத்தக்கூடிய சத்தம் கேட்கிறாங்க. அவர்கள் அவர் நபி சொல்றாங்க இவர்கள் இருவரும் செய்தது சிறிய தவறு தான், இவர்கள் பெரிய தவறுக்காக கஷ்டப்படுத்தவில்லை அப்படின்றாங்க. ஆனா அடுத்து உடனே சொல்றாங்க ஆயினும் அது பெரிய தவறு தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா வந்து ஒருவர் வந்து சிறுநீர் கழிக்கும் போது மறைவான இடத்துல சிறுநீர் கழிக்காதது, அதாவது ஓபன் ஸ்பேஸ்ல நம்ம யூரின் போயிட்டு அதை வாஷ் பண்ணாம சோ அப்படியே இருந்துடுறது, அதுக்காக ஒருத்தர் கஷ்டப்படுத்துறாங்க ஒரு கபர் இல்ல. இன்னொரு கபர் இல்ல வரும் புறம் கூறுதலால் புறம் கூறி தீர்ந்ததால் அவரை கஷ்டப்படுத்துகிறார். அந்த அளவுக்கு இறைவன் நம்மளை சொல்றான். இப்படி யூரின் போனா நம்ம யோசிப்போம், யூரின் போயிட்டு வாஷ் பண்ணல அதுக்கு ஒரு இதுவா. ஆனா ஏன்னா வந்த புதுசுல எனக்கும் இருந்துச்சு, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா யூரின் போனாலாம் வாஷ் பண்ணணுமா? ஆனா வந்து அதுக்கு அடுத்து அதை பழக பழக தான் தெரியுது இதை போல எங்க இருக்கு, இந்த மார்க்கத்தை போல எங்க இருக்கு. போ பாத்ரூம் போயிட்டு வந்தா எப்படி கையை கழுவணும்னு வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அவர் சொல்லி தான் கொடுத்துருக்கணும், ஏன்னா அவர் சொல்லி கொடுக்கலன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்க மார்க்கத்தை நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம அறியாமலே என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் நான் பார்க்குறேன், நான் மஸ்ஜித்ல இருந்து வெளில வந்துகிட்டு இருக்கேன், ஒருத்தர் குடும்பத்தின் கஷ்டத்தின் காரணமாக வந்து யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நாமளும் போடுறோம், போட்டுட்டு நான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல வேலையை முடிச்சுட்டு நான் போயிட்டுருக்கேன், திரும்பி போகிற வழியில் பார்க்குறேன் அங்கே வெளியில் நின்று யாசகம் கேட்டுக்கிட்டு இருந்தோ சிகரெட் பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கேன்.
இது எங்கேயும் நடக்கல, நம்ம பக்கத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. இத பாக்கும்பொழுது எவ்வளவு கண்ணீர் வடிக்குது, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவங்க செய்யற தவறுகளால நாங்க படுற கஷ்டங்கள் எவ்வளவு இருக்கு. என் வீட்டுல போயிட்டு நான் சொல்றேன், இந்த இது எனக்கு இரண்டாவது நோன்பா இருக்கு. என் வீட்டுல போயிட்டு நான் சொல்றேன், அம்மா இந்த ஆட்டி நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்ட்டு நோன்பு வைக்க போறேன். முதல்ல நான் கேட்டது செருப்பால் அடிப்பேன், என்ன முஸ்லீம் பண்றதெல்லாம் நீ பண்ற, என்ன இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் என்னவோ அப்படின்றேன். என்னம்மா நான் ஏதாவது சினிமா நடிக்கனுக்காக நோன்பு வைக்கிறேனா, இல்லை வந்து ஏதாவது தப்பு கப்பு பண்றேனா, இறைவனுக்காக நோன்பு வைக்கிறேன், இதில் என்னம்மா தப்பு இருக்கு. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சண்டையாயிருச்சு, என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அவங்க வந்து கடவுளுக்காக நோன்பு வைக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்கு. முதல் நாள் ஒன்றும் சொல்லலை, விட்டாங்க. ரெண்டாவது இது தொடரவே மூன்றாவது நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் வந்து நான் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது சாப்பிடு சாப்பிடுன்னு எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லைம்மா இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன், அவ்வளோதான். அவங்க வேணும்னா அதுக்கு தான் பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய சண்டையாயிருச்சு, ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நாளும், ஏன் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அதிகமாக சண்டை. நான் திருப்பி சொல்கிறேன், கடவுளுக்காக தான் நான் நோன்பு வைக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றேன். அவங்க அதுக்கப்புறம் அவங்க தான் என்னை அதிகமாக வளர்த்தது, என்னை திட்டவும் மாட்டாங்க. ஏன்னா நான் என்ன செஞ்சாலும் வந்து சரின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு வழியில் நான் கெட்டு போனேன், அதுவும் உண்மை. ஆனால் அதுக்கு அடுத்து இப்போ நேர்மையான வழியில் இருக்கேன். இந்த நேரம் தான் என்னை அதிகமாக வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அன்னைக்கு என்னை எங்கள் அம்மா பார்த்து கேட்குறாங்க, நான் என்ன உன்னை முஸ்லீம் காப்பேன், நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. உண்மையிலே எனக்கு அழுகையும் வந்துருச்சு. அழுகை வந்துட்டு எங்கள் அம்மாவை கேட்குறேன், ஏம்மா இப்படி பேசுகிறீங்க, இஸ்லாம் தாமா சொல்லுது தாயின் காலடியில் தான் சொர்க்கமேன்ட்டு இஸ்லாம் தாமா சொல்லுது, ஆனால் நீ தான் என் உயிரை இப்படி வாங்குறியே அப்படின்றாங்க. நோன்பு வைக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். காலையில் ஃபஜ்ரு தொழுகை என்னால் வீட்டில் தொழுக முடியாது, ஏன்னா வீட்டு உள்ள அண்ணா படுத்திருப்பாங்க, ஹாலில் அம்மா படுத்திருப்பாங்க, எல்லாரும் உறங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் மாடியில் போய் நாங்கள் தொழுதுட்டு வரோம். இப்படியெல்லாம் உண்மையிலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வந்து இப்போது நான் நோன்பு வைக்கிறது எல்லாம் இவ்வளோ சண்டை ஆகும், ஆனால் திரும்பி நான் நோன்பு வைக்கிறேன்ட்டு, நீ உணவு இருந்தால் தானே நீ நோன்பு வைக்கிற அப்படின்ட்டு இரவு உணவெல்லாம் எடுத்து வெளியில் கொட்டிடுறாங்க. சரி நீ எடுத்து வெளியில் கொட்டினாலும் நான் நோன்பு வைப்பேன், சாப்பிடாட்டியும் நான் நோன்பு வைப்பேன். சாலா பல நாட்கள் அந்த மாதிரியும் வந்து நோன்பு வச்சுக்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் இதெல்லாம் நேருக்கு நேராக பார்க்கும்பொழுது எவ்வளோ கண்ணீராக இருக்கு. இவங்க ஒழுங்காக இருந்திருந்தா எங்கள் அம்மா இந்த மாதிரி சொல்லுவாங்களா? இஸ்லாமியர்கள் ஒழுங்காக நடந்துக்கிறது மூலமாக இன்ஷால்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, ஏன்னா உண்மையான மூமின்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதை பாதுகாத்தவர்களை தவிர. இவங்க ஒழுங்காக இருந்திருந்தா இந்த மாதிரி செய்கைகள்லாம் அவங்க பார்க்காம இருந்திருந்தா என் மகன் நல்ல இடத்துக்கு தானே போயிருக்கான், அவங்க ஏன் திட்ட போகிறாங்க? அவர்கள் வேலை செய்கின்ற இடத்திலே நான் அதிகமான குறைகள் கூறுவார்கள், இஸ்லாமியர்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம செய்கிற தவறுகளை மறைவாவது செய்ய வேண்டாமா? அடுத்தவங்க அடுத்த மாற்று மாத சகோதரர்கள் பார்க்கும் அடியாக நாம் செய்கிறோம். தலையில் தொப்பி போட்டுக்கிறது, சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறது. ஜும்மா தொழுகைக்கு நாங்கள் அவசர அவசரமாக போய்கிட்டு இருக்கோம், சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு டீ கடையில் நின்றுக்கிட்டு தொழுது சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி நான் உள்ளே போகிறோம் மஸ்ஜித்துள்ள. எனக்கு அதை விட பெரிய ஷாக்கு என்னென்னா, அங்கே சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தவர் இங்கே குரான் ஓதிக்கிட்டு இருக்காரு. எனக்கு பெரிய சந்தேகமாக வந்துருச்சு, இவர் தானே அவர் அப்படின்ட்டு. நான் இல்லை வேற யாரையாவது மாற்றி சொல்கிறானோ அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சகோதரரை போய் பார்த்தேன். அந்த சகோதரர்கிட்ட வந்து பேசினேன், நீங்கள் வந்து வர்ற வழியில் அங்கே டீ கடையாண்ட நின்றுட்டு இருந்தீங்களா அப்படின்ட்டு. ஆமாண்ண. அப்புறம் என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்திக்கிட்டேன், இந்த மாதிரி நான் இஸ்லாத்துக்கு வந்தவன் அப்படின்ட்டு அவர் மாஷா அல்லாஹ் எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச தவறு உண்மையிலே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துருச்சு, ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்தோம். இப்படி இஸ்லாத்தில் இருக்கவங்களே இப்படி பண்ணும்பொழுது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இது எங்கள் அம்மா வந்து இதை பெரிய இஷ்யூ ஆகிட்டாங்க. பக்கத்து எதிர் வீட்டில் இருந்தெல்லாம் எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டோடனே ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி என் பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் அந்த அண்ணா சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் விடுங்க, சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் சொல்கிறாரு எனக்கு இஸ்லாத்தை பற்றி, அவர் சொல்கிறாரு எனக்கு என்னென்னா வந்து அல்லான்றது ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை, அல்லான்ற ஒரு சாமி வந்து பூமிக்கு வந்தாராம். இந்த கதை எனக்கு சொல்கிறாரு, அந்த கதை நான் கேட்டதே கிடையாது, புதுசாக இருக்குது. அல்லான்ற சாமி பூமிக்கு வந்தாராம், அவர் எல்லாம் பைத்தியக்காரன்னு சொன்னாராம். அப்படியே குளத்தில் போயிட்டு கையை மட்டும் உயர்த்திக்கிட்டு இறங்கிட்டாராம், அந்த கை தான் வந்து அவங்களுக்கு சாமியா. எந்த அளவுக்கு இஸ்லாம் மற்றவங்களுக்கு போயிருக்கு பாருங்கள். இந்த தவறுகள் யார் செய்கிறோம்? நம்ம தானே செய்கிறோம்.
அடுத்தவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்றோமா, இஸ்லாத்தை பத்தி அதிகமா சொல்றோமா? சொல்றது இல்ல. ஏன்னா வந்து நம்ம சொன்ன அவங்க என்ன நம்ம தப்பா நினைச்சிருவாங்களோ. இத்தனை ஆண்டுகள் கழிச்சு எனக்கு வந்து இஸ்லாம் பத்தி சொல்லப்பட்டுச்சு, எனக்கு இது வரைக்கும் அது வரைக்கும் சொல்லவே இல்லைல்ல. இஸ்லாத்தை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லணும்ல. சல்லா அல்லா திருக்குறான்ல சொல்றான், அல் மூமினுன்ற அத்தியாயத்துல 23:115 நாம் உங்களை வீணாக படைத்துள்ளோம் என்று நம் நீங்க என்றும் நம்மிடம் நீங்கள் திரும்பி கொண்டு வர மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்ன அப்படின்றான். என்ன நீங்க வீணாக படைக்கப்பட்டோம், நீங்க திருப்பி கொண்டு வர மாட்டோம்னு நினைச்சிட்டு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, நம்மள மட்டும்தான் வீணாக படைக்கல, நம்ம திரும்பி எல்லாட்ட போவோம்னு நினைக்கிறோம். ஏன் மாற்று மத சகோதரர்கள் அல்லாஹ்ட்ட வரமாட்டாங்களா? அவர்கள் கொண்டு வர மாட்டார்களா? அவர்கள் கொண்டு வரும்பொழுது இவன் இத்தனை வருடமாக என்னுடன் பணியாற்றினான், இவன் இத்தனை வருடமாக என்னுடன் படித்தான், ஒரு நாள் கூட இறைவனை பற்றி எனக்கு சொல்லவே இல்லையே அல்லாஹ் என்று அவர்கள் வந்து இறைவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா? அன்னைக்கு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லி சொல்லுவாங்க, எனக்கு தருகின்ற வேதனையை விட 2 மடங்கான வேதனையை அவர்களுக்கு தருவாயாக. ஏன்னா நம்ம எதுக்காகனா நம்ம இஸ்லாத்தை சொல்லாததுக்காக. ஸோ அன்புக்கு அல்லாவின் நல்லடியார்களே, உண்மையிலே இதை வந்து நம்ம சிந்திக்கணும். இந்த ஒவ்வொரு அத்தியாயமும் வந்து சொல்லும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு அத்தியாயமும் நம்ம ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்யணும்ன்ட்டு. ஏன் இதை நமக்கு மட்டும் அதை அப்ளிகபிள் பண்ணிக்காதீங்க, இன்ஷால்லா மற்றவங்களையும் அப்ளிகபிள் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தவங்களை வீணாக படைக்கப்படலை, ஒரு நோக்கத்துக்காக அவங்களையும் படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லாமல் போனோன்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய பாவம். இப்போ நான் மேக்ரோ கேலிப்ரேஷன்ற ஒரு சர்வீஸில் வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ என்னுடைய இது எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு இடத்துக்கு வந்து சர்வீஸுக்குன்னு போயிட்டோன்னா அந்த இடத்துல போவோம். போகும்பொழுது முரளின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்திக்குவேன், செஞ்சுக்கிட்டு இருப்பேன். லுகருடைய தொழுகையோ இல்லை அசருடைய தொழுகையோ வந்துடும். நான் என்ன கேட்பேன், நான் தொழுகணுங்க, எனக்கு எங்கேயா கொஞ்சம் இடம் கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் உங்கள் பேர் முரளின்னு சொன்னீங்களே, தொழுகணும் அப்படின்றீங்க. அப்போ தான் என்னை பற்றி சொல்லுவேன், இல்லைங்க இந்த மாதிரி இஸ்லாத்தை தழுவினேன், ஹிந்து இஸ்லாத்தை. சில பேர் வந்து சரின்னு விட்டுருவாங்க, ஆனால் சில பேர் வந்து ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புதுசாக இருக்கு இல்லையா, ஹிந்துவில் இருந்து முஸ்லீம் ஏங்க திடீர்னு மாறினீங்க அப்படின்ட்டு. இறைவனை பற்றி சொல்லுவேன், அல்லான்ற ஒரு தனி கடவுள் இல்லைங்க, நாம் வணங்குற இறைவன் தான். அல்லான்ற ஒரு அரபி வேர்டுன்றதுக்கு அல்லாஹ் வந்து திருக்குறான்லேயே சொல்கிறான், அது அவனுக்கு நிகரான எதையுமே வைக்க முடியாதுங்க. நாம் எல்லாமே இறைவனை தான் வணங்குறோம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வணங்குற வழிபாடுகள் தான் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன, ஓ ஏதோ இருக்குது, சம்திங் ஏதோ இருக்குது போல், நம்ம தான் இத்தனை நாள் தெரிஞ்சிக்காமல் இருக்கோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த கேள்விகள் நம்மளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்களுக்கு இறை செய்தியை சொல்லிடுறது. அவங்க கேட்குறாங்க கேட்காம போகிறாங்க, நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, ஆனால் அப்படியே அவங்களுக்கு இறை செய்தியை சொல்லிடுறது. இன்ஷால்லா இனி வரும் காலங்களிலும் நம்முடன் வேலை செய்பவர்களுக்கும், அவர்கள் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நம்ம இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிறோம். அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்காம போகிறாங்க, அது அவர்களுடைய நல்லா நாடுறதை பொறுத்து. இன்ஷால்லா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இறை செய்தியை பற்றி எடுத்து சொல்லுவோம். وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد فاشراقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي